கிறிஸ்து யேசுவெல் என் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல நாம் எவ்வாறு வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பொறுத்தவரை நாற்பத்தாறு ஆண்டுகள்தான் புனித அந்தோனியார் முப்பத்தாறு ஆண்டுகள்தான் வாழ்ந்தார் புனித குழந்தை தெரசம்மா இருபத்தி நான்கு ஆண்டுகள்தான் வாழ்ந்தார் புனித டோமினிக் சாவியோ பதிமூன்று ஆண்டுகள்தான் வாழ்ந்தார் ஆனால் இவர்கள் எல்லாரும் கடவுளின் விருப்பப்படி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செவ்வனே நிறைவேற்றி முடித்தார்கள் ஆண்டவரை நம்புவது அன்றாடம் நம் கடமையை செய்வது அதுதான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது பல நேரங்களில் உயர்ந்த மனிதர்கள் அடைந்த உச்சியைத்தான் முறைத்து பார்க்கிறோமே தவிர அதற்காக அவர்கள் விழித்திருந்த ராத்திரிகள் சிந்திய வியர்வைகள் இவற்றையெல்லாம் நாம் பார்ப்பதே கிடையாது இன்றைக்கு நம் ஆண்டவர் தம் சீடர்களுக்கு கூறிய ஓமை வழியாக நாம் எல்லாரும் நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் தலைவர் ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைக்கின்றார் அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொள்கிறார் தாளந்தை பெற்றவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பாருங்கள் ஐந்து தாளந்து பெற்றவரும் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து இன்னும் ஐந்து தாளந்தும் இன்னும் இரண்டு தாளந்தும் சம்பாதிக்கிறார்கள் ஆனால் ஒரு தாளந்து பெற்றவர் போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைக்கின்றார் நெடுங்காலத்திற்குப் பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்கின்றார் பாருங்கள் அந்த தலைவரின் நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கவில்லை மாறாக அவர்களை நம்புகின்றார் அவர்கள் நம்பிக்கை கூறியவர்களாக கடின உழைப்பில் ஈடுபடுவார்கள் என்பதில் அவருக்கு சந்தேகம் இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு தாளந்து பெற்றவர் அவரை ஏமாற்றிவிட்டார் ஐந்து தாளந்து பெற்றவரும் இரண்டு தாழ்ந்து பெற்றவரும் எவ்வாறு அவர்கள் இன்னும் அதிகமாக சம்பாதித்தார்கள் என்று அவரிடம் சொன்னபோது அவர் உண்மையாகவே பெரிதும் மகிழ்ந்தார் அவர்களை பாராட்டினார் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை கோரியவராயிருந்தேர் எனவே பெரிய பொறுப்புகளிலுமையை அமர்த்துவேன் உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நேரும் வந்து பங்கு கொள்ளும் என்கின்றார் ஆனால் ஒரு தாளந்து பெற்றவர் என்ன சொல்லுகின்றார் என்று பாருங்கள் அவர் தலைவரை நம்பவில்லை அச்சம்தான் அவரிடம் அதிகமாக இருந்தது அச்சம் என்ன செய்கின்றது நம்மை முடக்கி போடுகின்றது நாம் எல்லாரும் நம்மை படைத்தவரோடு படைப்பாளிகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர் மறந்துவிட்டார் நம்முடைய கடவுள் அளக்காமல் விதையை அள்ளி தெளிப்பவர் நம்முடைய கடவுள் கடுகு விதையைப் போல புளிக்காரம் போல நாம் எல்லாரும் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் பொறுமையோடு புத்திசாலித்தனத்தோடு நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர் நாம் ஒன்றும் உலகை தலைகீழாக மாற்ற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை அச்சத்திற்கு ஆளாகாமல் மற்றவர்களை அச்சத்திற்கு உட்படுத்தாமல் அச்சத்திலிருந்து விடுதலை பெற்று நாம் கனி கொடுக்குமாறு அவர் அழைப்பு விடுக்கின்றார் ஒரு தாளந்து பெற்றவர் தம் தலைவரை பற்றி எப்படி எதிர்மாறான கருத்தை கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள் தலைவர் கடின உள்ளத்தினராம் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவராம் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவராம் எனவே தலைவருக்கு அஞ்சி அந்த தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தாராம் தலைவருடைய கண்டனத்தை பாருங்கள் சோம்பேறியே பொல்லாத பணியாளனே நான் விதைக்காத இடத்தில் அறுப்பவன் தூவாத இடத்தில் சேர்ப்பவன் என்றால் நீ ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்கவில்லை நான் வரும்போது எனக்கு வட்டியாவது கிடைத்திருக்குமே என்று உரைக்கின்றார் பிரியமனவர்களே நம்மில் எத்தனையோ பேர் இன்றைக்கு அந்த ஒரு தாளந்து பெற்றவரை போல நடந்து கொள்கிறோம் ஒரு சிலர்தான் ஐந்து தாளந்து பெற்றவர் போல அல்லது இரண்டு தாளந்து பெற்றவர் போல ஆண்டவர் கொடுத்த கொடைகளை தகுந்த விதத்தில் பயன்படுத்தி கனி கொடுக்க வாழ்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள் அவர் நமக்கு அளித்த அவர் நமக்கு இந்த உலக மனைத்தையும் அளித்திருக்கிறார் நம் இதயத்தை கொடுத்திருக்கிறார் உடல் நலம் மன நலம் நம் உருவாக்கம் பெற்றோர் உடன்பிறப்புகள் ஆசிரியர்கள் நண்பர்கள் குழந்தைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது கடவுள் உயிருள்ளவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதன் வழியாக இன்னும் பன்மடங்கு அவருக்காக நாம் திருப்பிக் கொடுக்க ஆண்டவர் அவரவர் திறமைக்கேற்ப கொடைகளை கொடுத்திருக்கிறார் கொடுத்ததற்கேற்ப ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் செயலற்ற முடிந்த வளர்ச்சியற்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக் கூடாது என்கின்றார் நம் ஆண்டவர் ஒரு விதத்தில் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கொலைகள் தான் உன்னுடைய கணவர் உன்னுடைய மனைவி உன்னுடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன்பிறப்புகள் நண்பர்கள் எல்லாம் ஆண்டவரின் கொடைகள் உன்னுடைய உடன் சகோதரிகள் உடன் உழைப்பாளர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய கொடைகள் சில பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன் எவ்வளவு அழகான அறிவான பொறுப்புள்ள என் மகளை அவனுக்கு திருமணம் முடித்து வைத்தேன் எப்படி ஆக்கிவிட்டான் அவரை என்று நொந்து கொள்வதை கேட்டிருக்கிறேன் இறைவன் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நபருக்கும் நாம் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அவர்களை ஆண்டவர் திருமன் எப்படி கொண்டு போய் சேர்க்க இருக்கின்றோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் எல்லாரும் நம்மையே கேட்டு பார்க்க வேண்டும் இன்றைய இரண்டாவது வாசகம் சொல்வது போல திடீரென நம் எல்லாருக்கும் முடிவு வரும் நாம் எல்லாரும் இருளில் நடப்பவர்களாக இருக்கக்கூடாது ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் விழிப்போடும் அறிவு தெளிவோடும் ஆண்டருடைய கடமையை செய்தால்தான் அவரை தகுந்த விதத்தில் எதிர்கொள்ள முடியும் இன்றைய முதல் வாசகத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள பெண்ணை போல நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவராம் திறமை வாய்ந்தவராம் மனத்திடம் உள்ளவராம் வாழ்நாள் முழுவதும் நல்லதையே செய்தவராம் யாருக்கும் தீங்கு நினையாதவராம் தம்முடைய வேலை அனைத்தையும் ஏனோதானோ என்று செய்யாமல் முணுமுணுத்துக்கொண்டு செய்யாமல் விருப்பத்தோடு மகிழ்வோடு செய்தவராம் எளியவருக்கு உதவி செய்ய கையை நீட்டுகின்றார் வறியவருக்கு வயிறார உணவளிக்கின்றார் இவ்வாறு ஆண்டவரிடம் அச்சம் கொண்டு தம் கடமையை நிறைவாக மகிழ்வோடு செய்கின்ற அந்த பெண் நம் எல்லாருக்கும் பாடும் பிரியமனவர்களே ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் ஆண்டவரே நீர் அளித்த உயிருக்காக நன்றி நீர் அளித்த பல்வேறு கொடைகளுக்காக நன்றி எங்கள் குடும்பத்திற்காக நன்றி உறவுகளுக்காக நன்றி எங்கள் நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய விருப்பப்படி எங்கள் கடமைகளை நன்றாக செய்து நீர் எங்களுக்கு கொடுத்த கொடைகளை பன்மடங்காக்கச் செய்ய எங்களுக்கு துணை செய்தருளும் எங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கச் செய்தருளும் ஒவ்வொரு நாளும் படைத்தவராகிய உம்மோடு பங்கு கொண்டு நாங்களும் படைப்பாளர்களாக இருக்க எங்களுக்கு துணை செய்தருளும் நாங்கள் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியரே என்று உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படும் விதத்தில் எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும் அமீன்